ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து மகளிருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த மகளிர் தினத்தில் வந்து நம்ம ஒரு ஆரோக்கியமான அதே சமயத்தில் பாரம்பரிய ரெசிபி பார்க்க போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க. வாங்க இப்போ அந்த பாரம்பரிய ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு எள் வச்சுருக்கேன். இது வந்து கால் கிலோ அளவு இருக்குது. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளில் வந்து அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது. நம்ம உடம்பில் ரத்த சிவப்பணுக்களோட உற்பத்திக்கு இது ரொம்ப உதவும். அதுக்கப்புறம் போஸ்ட் மெனோபாஸ் டைமில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹார்மோனை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு இந்த எள் வந்து ரொம்ப ரொம்ப உதவும். எள்ளெல்லாம் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சாச்சு, இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் அதே கப்பில் வந்து முக்கால் கப் அளவுக்கு ராகி மாவு வச்சுருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முளைக்கட்டை வச்ச ராகி மாவும் சேர்த்துக்கலாம். இது வந்து நார்மல் ராகி மாவு தான். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம வந்து மாவு மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாத அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. ராகியில் அதிக அளவில் கால்சியம், இரும்புச்சத்து, புரதச்சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ், மெக்னீசியம் இப்படி நிறைய சத்துக்கள் இருக்குது. ராகி வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதையும் ஒரு பக்கமாக வச்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து நான் ஒரு தோசைக்கல்லில் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம கரைச்சி வச்ச மாவை சின்ன சின்னதாக ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம். சைடில் நான் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு நெய் வேணுன்னாலும் விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. பெருசு பெருசாக இருந்தால் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வெந்துருச்சு, இது எடுத்துடலாம். நான் வந்து தோசை மாதிரி ஊற்றியிருக்கேன். நீங்கள் மாவு கெட்டியாக பிசைஞ்சு அடை மாதிரியும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் மீதி இருக்க மாவில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம ஆற வச்சுருக்க எள்ளை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன். இதை வந்து பல்ஸில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம ராகி மாவில் செஞ்சு வச்சுருக்க தோசைங்களை பிச்சு போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக. இதையும் வந்து பல்ஸில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தோசை வந்து ஆறினதுக்கப்புறமே சேர்த்துக்குங்க. இதையும் வந்து பல்ஸில் தான் விட்டு விட்டு அரைக்கணும். நான் பாருங்கள் எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டேன். பல்ஸில் விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். நான் இப்போது இதை ரெண்டு முறையாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பாதி ராகி மாவும் பாதி அரைச்சி வச்சுருக்க எள்ளும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். நீங்கள் உரலில் இடித்து செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். சேர்த்துட்டு இது கூட இனிப்புக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி வெல்லம் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் வந்து கருப்பட்டி, நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உருண்டை. நான் வந்து ஒரு கட்டி ஃபுல்லாக வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து பாதி இது கூட சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்குங்க. இப்போ இதையும் வந்து பல்ஸில் விட்டு விட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அவ்வளோதான். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாமே மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட பாரம்பரிய எள் உருண்டை எள் இடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. டெய்லி ஒன்று அல்லது ரெண்டு சாப்பிட்டுட்டு வந்தால் போதும், மூட்டு வலி, முழங்கால் வலி, கால்சியம் குறைபாடு எதுவுமே வராது. இதை ஸ்கூலுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே ராகி பயன்படுத்தி நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். கருப்பு உளுந்து உருண்டையும் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.